ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது துறையின் மூலமாக நிறைய விவசாயிகள் கடன் வாங்குவாங்க ஸோ இந்த கடன் வாங்குறதுக்கு விவசாயிகள் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது எல்லாருமே கடன் வாங்கலாம் ஸோ இந்த துறையில் கடன் வாங்குறதுக்காக ஒரு புதுசாக ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம் ஸோ இந்த செயலி மூலிமா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டு கடன் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த கடனை எப்படி வந்து பெறுவது யாரெல்லாம் பெற முடியும் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது வேறு எதுக்கெல்லாம் கடன் வாங்கலாம் இதை பற்றின தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ விருதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்குது இருக்கிற ரெட் சப்ரை பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் இருக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ கிளை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக கூட்டுறவு துறையில் பயிர் கடன் நகை கடன் உள்ளிட்ட பல்வேறு வகையான கடன்களை குறைந்த வெட்டியில் மக்களுக்கு வழங்கி வருது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை நேற்று முன்தினம் அமைச்சர் பெரியகிருப்பன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளில் இணை வழிகளில் கடன் பெற விண்ணப்பிக்கும் வசதியுடன் கூடிய கூட்டுறவு என்ற செயலியை கூட்டுறவுத்துறை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த கூட்டுறவு செயலி மூலம் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடன்கள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதுடன் கடன் விண்ணப்பத்தினை இணையவழியே சமர்ப்பித்திடவும் முடியும் இந்த செயலியில் பயிர்கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் கடன் விண்ணப்பம் இ வாடகை வங்கி கடன் சேவை உங்கள் சங்கம் இசேவை மருந்தகம் கிடங்கு நியாய விலைக்கடை தொடர்புக்கு அலுவலகம் என்ற தலைப்புகளில் மக்களுக்கான சேவைகள் அனைத்துமே ஒருங்கிணைந்து வழங்கப்படுது இந்த செயலியில் கிடங்கு என்ற பகுதியில் தமிழகத்தில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் கிடங்குகளில் முகவரி மற்றும் அலைபேசி விவரங்களை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாய உறுப்பினர்கள் கிடங்கு வசதியின குறைந்த வாடகையில் பெற்று பயன்பெறலாம் பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்களால் கூட்டுறவு செயலி மூலம் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பமானது தொடர்புடைய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளுக்கு இணைய வழியில் சென்றடைகிறது இவ்வாறு பெறப்பட்ட விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து கடன் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் அந்த வகையில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கிராமுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வரை நகை கடன் ஒன்பது முதல் பத்து புள்ளி ஐம்பது சதவீதம் வரை வட்டியில் வழங்கப்படுகிறது இருசக்கர வாகனங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சமும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் வரையும் பன்னிரெண்டு சதவீத வட்டியில் கடன் வழங்கப்பட்டு வருது இந்த கூட்டுறவு செயலி மூலமாக அதிகபட்சமாக ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் வரை வீட்டுக் கடன் பெற்றுக் கொள்ளலாம் இதற்கான வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருப்பதுடன் இந்த கடனை அடைப்பதற்கு அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடன் நகை கடன் போன்ற பல்வேறு கடன்களை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த கடன்கள் பெறுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு கடனுக்கு மட்டுமே எழுபத்தைந்து லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கடன் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதர சேவைகளுக்கும் நீங்கள் வந்து கடன் பெற்றுக்கொள்ளலாம் மருந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு கூட்டுறவு வங்கி தொடங்க போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கும் நீங்கள் வந்து கடன் பெற்றுக்கொள்ளலாம் வாகனங்கள் வாங்க போகிறீங்க இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்க போகிறீங்க அதுக்கும் நீங்கள் வந்து கடன் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ குறைந்த வட்டியில் இந்த கடன்கள் எல்லாம் வழங்கப்படுது இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடன் வாங்குறதுனால என்ன நன்மைகள் கேட்டினாக்கா அரசாங்கம் ஒரு சில நேரங்களில் இந்த கூட்டுறவு வங்கிகளில் வாங்கக்கூடிய கலன்களை தள்ளுபடி செய்கிறாங்க இதன் போல் தள்ளுபடி செய்யும்போது மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான கலன்களை நீங்கள் கூட்டுறவு வங்கி மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் வங்கிகளில் வாங்கக்கூடிய கலன்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்கா கூட்டுறவு வங்கி அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அதில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் போதும் உங்களுக்கான தேவையான விவரங்கள் வந்து கிடைக்கும் அந்த ஆப்போடு இங்கே அந்த வீடியோ கீழே கொடுத்துருங்க தேவைன்றும் பயன்படுத்தி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணுறாங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் இருக்கும் நான் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போம் மனிதரை காப்போம் நன்றி